என் பேர் சாய் சரவணன். இந்த மகாராணி கோட்டை படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நாலு ஃப்ரெண்டுங்க சேர்ந்து ஒரு வீடை வாங்கிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் பேய் இருக்கிற மாதிரி ஒரு கதை, அது காமெடி கலந்து த்ரில்லிங் மூவர். இப்போ கேசட் வெளியீட்டு இதில் இருக்குது. இது கூடிய வரையில் தெரியல வரும், நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். லைவ் ஆன் வுட்ஸ் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கவிதா ஸ்ரீ. நான் காதலன் படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக என்னடா பிரபு அப்படின்ற கேரக்டர் நான் தான் பண்ணேன். சங்கர் சார் சங்கர் டைரக்ஷனில் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயஹிந், மாணிக்கம், கருப்பு ரோஜா, ரகசிய போலீஸ், மூவேந்தர், விஜயகாந்த் சார் படம், நிறைய படங்கள் எல்லா படங்களும் டான்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 60-70 படத்துக்கு மேலே எல்லா லாங்குவேஜ்லையும் டான்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ திரும்பி கொஞ்சம் கேப்பில் திரும்பி ரீஎன்ட்ரி ஆயிருக்கேன். இந்த படத்தோடையும் ஆடியோ லான்ச்க்கு நாங்கள் வந்திருக்கோம். அடுத்த படம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா கூட சேர்ந்து ஒரு மியூசிக் டைரக்ட் பண்ணிட்டு அவங்க சங்கர் கணேசன் சார் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அவர் கூட சேர்ந்து ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு தபால சாங்ஸ் பண்ணுற மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு சாங்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தோடைய மகாராணி கோட்டை இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ரிச்சர்ட் சார் அவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. படத்தில் வந்துட்டு கும்கி அஸ்வின், அதுக்கப்புறம் வந்துட்டு வையாபுரி, செந்தில் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நாலு சாங்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ரீகாந்த் தேவா, ஒன்று கிருஷ்ணகுமார், ஒன்று மாலதி லக்ஷ்மன், ஒன்று நான் பாடியிருக்கேன். இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட், நல்ல ரீரெக்கார்டிங் ஸ்கோப் இருக்குது, நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். நன்றி. என் பேர் வினோத். நான் இந்த படத்தோட டைரக்டர். ரிச்சர்ட் சார் ஹீரோ நினச்சிருக்காரு. இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் சப்ஜெக்ட். ஒரு நாலு பேர் ஒரு பேய் வீட்டுக்குள்ளே மாறிட்டு எப்படி தப்பிச்சுட்டு வராங்க தான் இதோட மையக்கரு. ஹைதராபாத், பொள்ளாச்சி, ஊட்டி இன்னும் நிறைய இடத்துல ஷூட்டிங் போனோம். படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. I'm coming home.